ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து வெஜ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதில் செய்கிறேன். நான் இப்போ நான் வந்து ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நடுநடுவில் சில டிப்ஸ்லாம் சொல்லுவோம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனியன் ஸ்லைஸ் பண்ணிட்டேன், டொமேட்டோ வித் க்ரீன் சில்லி ஸ்ப்ரிட் பண்ணிட்டேன், காலிஃப்ளவரை வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டான உள்ள ஒரு பாயிலிங் வாட்டரில் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன், டொமேட்டோ வந்து ஒரு பெரிய டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பீசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, தயிர், அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து ஆர்டினரி சில்லி பவுடர். இவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கரம் மசாலா தூள். ஆக்சுவலி கரம் மசாலா தூள்னா இதுல வந்து மற்றபடி எந்த இன்கிரீடியன்ஸும் இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதாவது பட்டை வந்து 50 கிராம்ஸ்னா, ஏலக்காயும் கிராம்பும் 25-25 கிராம்ஸ் ஈச். எடுத்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நான் மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் இந்த தம் பிரியாணிக்கு. இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஹைதராபாத்தி தம் பிரியாணி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல ரிச் டேஸ்ட் வேணும்னா நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ ரேசின்ஸ், திராட்சை பழமும் நீங்க வந்து நெய்ல வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு லாஸ்டா கார்னிஷிங்கோட சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா நிஜமாவே ஒரு யம்மியான ஒரு ஹைதராபாத் தம் பிரியாணியா இருக்கும். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுற அதே பிளேவரோடய இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டார்ட் த குக்கிங் ப்ரொசீஜர். நம்ம குக் பண்றது எப்படின்ற ப்ரொசீஜர் இனிமேட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், பாத்திரம் நல்லா காயட்டும். இதுக்கு வந்து முதல் முக்கிய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெயின் டிப்ஸ் வந்து நல்ல பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்ற போறோம். நான் வந்து பிரியாணிக்கு நெய் ஊற்றவே மாட்டேன். நீங்க வந்து நெய் ஊத்துறத ஊற்றி செஞ்சீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் எண்ணெயில மட்டுமே செஞ்சு பாருங்க, அந்த ஃபிளேவர் வந்து தனியா இருக்கும். நெய் ஊத்தாதீங்க, நெய் ஊத்தாம ஒரு தடவை இதுமே செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பே லீஃப், பிரிஞ்சி இலை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து அது ரோஸ்ட் ஆகணும். அந்த எண்ணெயில் அந்த பிரிஞ்சியோடைய இலை எல்லாத்தோடைய அந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த இது எசன்ஸ் இறங்கிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் மட்டும் கிரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நான் 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனை ஆட் பண்ணிட்டேன். ஆனியனை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஆனியன் வதங்கணும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஆகிற லெவலுக்கு நம்ம வதக்கினா மட்டும்தான் நமக்கு அந்த பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வதங்கட்டும். நான் வதங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்ன ஆட் பண்ண போறேன்றத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஆனியன் வந்து உங்களுக்கு நல்ல கலர் மாறிடுச்சு, ப்ரௌன் கலரா வந்துட்டு. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அடுத்தது வந்து கருவிடும். கருவிடுச்சுன்னா அந்த பிரியாணி ஃப்ளேவரையும் மாத்திடும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் வந்து ஒரு 2 பெரிய டேபிள்ஸ்பூனோட ஒரு கப் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். நான் இஞ்சி பூண்டு பிழுது ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடணும். நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ண போறேன்னா, இஞ்சி பூண்டு பிழுதுக்கு அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்க போறேன். பீன்ஸ், கேரட், உங்கள்கிட்ட பீஸ் இருந்தா கூட, பட்டாணி இருந்தா கூட போடலாம். ஃப்ரோசன் பட்டாணியா இருந்தா டைரக்டா கூல் போனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டினரி பட்டாணி தான் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடுறேன். இல்லைனா வந்து கண்டிப்பாக காலிஃப்ளவர், அப்புறம் பொட்டேட்டோ நான் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அந்த பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த பீன்ஸ் வந்து அந்த பீஸ் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்கன்னா அந்த தோல் எடுத்து எடுத்துட்டு வரும்.
ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க, இல்லைனா தோலோடு அப்படியே திக்கி நம்ம பிரியாணியில் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விடணும், நல்ல காய் வந்து நல்லா மிங்கில் ஆகிற லெவலுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை நான் போட்டுடுறேன். சாதம் வடிக்கிறதுக்கு தனியாக உப்பு சேர்ப்போம், அதனால் இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பைசஸ் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் பவுடர் நல்லா போட்டு ஒரு வதக்கிடணும், நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை அந்த பவுடருடைய வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறேன் நான். தயிர் வந்து ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டு அந்த தயிரை நான் ஆட் பண்ணிடுறேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடணும், கலந்து விட்டுடணும் எல்லாம். அந்த தயிர் வந்து எல்லா வெஜிடபிள்ஸோடலாம் நல்லா கோட் ஆகிற லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா தயிர் வரையுது, மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன், டொமேட்டோவை ஆட் பண்ணிட்டேன். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ஒரு 1/2 மூடி லெமனை வந்து நல்லா புழிஞ்சு வச்சுருந்தோம். அந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடணும். நல்லா இது வதங்கணும், ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுடைய புதினா கொத்தமல்லி நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி புதினா கொத்தமல்லியை வந்து இப்போ ஆட் பண்ணிவிடுவோம். இந்த ரிமைனிங்கை வந்து நம்ம தம் போடும் போது ஆட் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா அந்த ஆவிலேயே மூடி போட்டு மூடிட்டோம்னா லெட்டு அந்த ஆவிலேயே இது நல்லா வேகும், இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா லிட் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பெரிய டம்ளரால் ஒரு 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லுச்சு ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த ஈரத்திலோடையே நான் விட்டுடுறேன் ஒரு 20-25 மினிட்ஸ். அது டிபெண்ட் அப்பான் த ரைஸ் வந்து உங்களுக்கு டைம் வேரி ஆகும். இது வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியாவுடைய பாஸ்மதி ரைஸ் இது. ஸோ இந்த ரைஸ்க்கு வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து தண்ணியில் இருந்தால் போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நான் அது வந்து தண்ணியில் வந்து சோப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நல்லா காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுது, அந்த நம்ம போட்ட மசாலா பொருள் ஸ்பைசஸ் பவுடர் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு இந்த கிரேவி வந்து நல்ல கிரேவியாக இருந்தால் தான், நம்ம ஒரு சிமி கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன செய்வோம்னா பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு இதில் தம் போட போகிறோம், லேயராக தம் போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஓரளவு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கரெக்டான ஒரு பதம் வரும். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ சைமல்டேனியஸாக நான் வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு. இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இந்த கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மிக்சருடைய பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் லாவிஷாக நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரைஸை சேர்த்து நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஒரு 80% குக் பண்ணால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சோப் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி
ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல கிரேவி வந்து உங்களுக்கு சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கிரேவியை வந்து நான் தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரைஸ் வந்து 80% குக் பண்ணி நான் ரைஸை வச்சுருக்கேன். இந்த ரைஸை எடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் இதில் ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து கீழே வந்து அடி லேயரில் வந்து கிரேவி இருக்குது, நெக்ஸ்ட் லேயரில் ரைஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் கொஞ்சோண்டு நான் புதினா கொத்தமல்லி அந்த நம்ம கிரே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற ரிமைனிங் கிரேவி கொஞ்சம் அதை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம போட்டுக்கணும், ஒரே இடத்துல போடக்கூடாது. ஸோ ஒரே இடத்துல விழுந்துருக்கு ஆக்சுவலி, நான் கொட்டும் போது அதை இப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி, ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற ரைஸ். ஸோ ரிமைனிங் இருக்க ரைஸை போட்டுட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும். இதான் முக்கியம். இப்போ லாஸ்டாக இருக்கிற புதினா கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிடுறோம். இப்போ ரிமைனிங் இருக்கிற கிரேவியும் ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் வந்து ஸோ நான் ஒரு தோசைக்கல்லை வந்து இரும்பு தோசைக்கல்லை வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இதில் தூக்கி நம்ம இந்த பிரியாணி பண்டான வச்சிட போகிறோம். வச்சுட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இது 20-25 minutes சிம் மோடில் வச்சிட்டோம்னா நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி, ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹைதராபாத் தம் பிரியாணி வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இந்த ஒயிட் ரைஸ் வித் கிரேவியோட தான் நீங்கள் சர்வ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் அப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஜஸ்ட் குக்கும்பர் ரைத்தாவோட இதை வந்து பரிமாற போகிறேன். நீங்கள் வந்து இன்கேஸ் பிரிஞ்சால் வேணும்னாலும் பிரிஞ்சால் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை ஒரு வெஜ் குருமா கூட வச்சுக்கிட்டு இது கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.